அண்ணாமலை கூட்டணி தலைவர்களை தவறுதலாக பேசியிருக்கிறார் என்று. அது அண்ணாமலை வந்து அரசியல் முதிர்ச்சியோ அரசியல் அனுபவமோ இல்லாத ஒரு காரணத்தை வைத்து அவர் அப்படி பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவரை இந்த தமிழ்நாடு தலைமையில் அமர்த்தியது தான் தவறு. அதனால் அது உணர்வார்கள். அதே மத்திய பிரதேசம் எலெக்ஷன் வரும்போது இங்கேருந்து அவரை பார்வையாளராக மாற்றிடுவாங்க. விரைவில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாற்றப்படுவார். அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி முறிந்தது. இவரே இந்த மாதிரி ஐபிஎஸ் 6 வருஷம் இருந்துட்டு ஓடி வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு இவர் ஐபிஎஸ் படிக்காமல் இருந்தால் திறமை வாய்ந்த ஒருத்தனுக்காவது ஐபிஎஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக இருக்கிற வரைக்கும் பிஜேபி பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கிறது தெரியுது. ஏனென்றால் அவருடைய அனைத்து ரசிகர் மன்றங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சிக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவர் கொண்டு வருகிறார். அதனால் அவர் எப்போ வருவார் எப்போ போவார்ங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. தமிழ்நாடு பாஜகவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி இருக்கிறது. இதனால் மத்தியில் உள்ள மோடி அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வருவது என்பது உறுதி. ஏனென்றால் இந்த கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடுங்கிறது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒரு காரணம்தான். தவிர வந்து இந்த கூட்டணியை பற்றி ஒரே ஒரு காரணம்தான் அதிமுகவில் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை கூட்டணி தலைவர்களை தவறுதலாக பேசியிருக்கிறார் என்று. அது அண்ணாமலை வந்து அரசியல் முதிர்ச்சியோ அரசியல் அனுபவமோ இல்லாத ஒரு காரணத்தை வைத்து அவர் அப்படி பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவரை இந்த தமிழ்நாடு தலைமையில் அமர்த்தியது தான் தவறு. அதனால் அது உணர்வார்கள். அதே மத்திய பிரதேசம் எலெக்ஷன் வரும்போது இங்கேருந்து அவரை பார்வையாளராக மாற்றிடுவாங்க. விரைவில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாற்றப்படுவார். நான் கட்சி தொடங்கலைங்க. தமிழ்நாட்டில் பிராமணர்கள் அவர்களுக்கான எண்ணிக்கையை காட்டுவதற்கான ஒரு அறவோர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அவ்வளோதான். அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி முறிந்தது. கண்டிப்பாக இருக்கும், கூட்டு திட்டிருப்பாங்க. நம்மக்கிட்ட சொல்லுவார் அவர், அவர் இந்த அழகில் கமலஹாசனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இவரே தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரில, இவர் எதுக்கு கமலஹாசனுக்கு அட்வைஸ் பண்ணணும்? இவரே இந்த மாதிரி ஐபிஎஸ் 6 வருஷம் இருந்துட்டு ஓடி வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு இவர் ஐபிஎஸ் படிக்காமல் இருந்தால் திறமை வாய்ந்த ஒருத்தனுக்காவது ஐபிஎஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. யாருங்க, அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக இருக்கிற வரைக்கும் பிஜேபி பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஞானியெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் என்பது ஒரு எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட கூட்டணி. அந்த எண்ணிக்கை தான் பேசும். அதே சமயம் ஆளுகின்ற அரசு மாநிலத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் ஓட்டு, அதுதான் ஓட்டு வங்கியாக மாறும். இன்றைக்கி மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது பெரிய 1.5 கோடி ஓட்டு வங்கி. இலவச பஸ் பயணம்னா அது 1 கோடி ஓட்டு வங்கி. அந்த மாதிரியே தான் நடக்கும். அதனால் அதை தாண்டி செய்யணும். செய்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அது வந்து எப்போவுமே 2024 டெல்லியில் மோடி மீண்டும் பிரதமராக வருவார். தமிழ்நாடு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும். அவ்வளோ லியோ ஆடியோ நிறுத்தப்பட்டிருக்கா, நிறுத்திட்டாங்களா, நிறையா வித்தியாசம் இருக்குது. அவங்களே நான் தான் நிறுத்திருக்கேங்கிறாங்க, அப்புறம் எப்படி நிறுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? அது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கருத்து சொல்லணும்னு கருத்து கந்தசாமியாக வந்து நிற்க முடியாது சார். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், விஜய் அரசியலுக்கு வருவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கிறது தெரியுது. ஏனென்றால் அவருடைய அனைத்து ரசிகர் மன்றங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சிக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவர் கொண்டு வருகிறார். அதனால் அவர் எப்போ வருவார் எப்போ போவார்ங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நன்றி. காயாமொழியிலே பிறந்து வெளிநாட்டிலே போய் படித்து லண்டனிலே பாரட்லா பட்டமும் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் திகைக்க வைக்கின்ற அளவுக்கு செய்திகளை கொடுத்து
பின்னர் சிங்கப்பூர் வந்து வழக்கறிஞர் தொழிலை பார்த்து கொண்டே பத்திரிகையை ஆரம்பித்து பின்னர் மதுரைக்கு வந்து அங்கே பத்திரிகையை தொடங்கி சென்னைக்கு வந்து சென்னையிலே பத்திரிகைகளை தொடங்கி இன்றைக்கு சென்னை இந்தியாவிலேயே அதிக இதழ் தினத்தந்தி இதழ்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதன் நிலையை உயர்த்தி காட்டினார். தமிழர்களுக்காகவே வாழ்ந்தார். தனித்தமிழ்நாடு கேட்டார். தனி ஈழம் அமைய வேண்டும் என்று அதற்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்தார். அவர் உயிரோடு தொடர்ந்து இருந்திருப்பாரான ஈழத்திலே நடைபெற்ற படுகொலை நேரத்தில் துடித்து போயிருப்பார். அவருடைய அரபி மகன் ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்களும் தந்தை வழியிலேயே தமிழுக்கு தொண்டு செய்வதிலும் விளையாட்டுத்துறையிலே இந்தியா வாலிபாலிலே முதலிடம் பெறுவதற்கும் ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்கள்தான் காரணம். இது தந்தி தொலைக்காட்சியும் விருப்பு வெறுப்பின்றி செய்திகளை மக்களுக்கு தருகின்றது. எனவே குடிசைவாசி முதல் பங்களாவாசி மாளிகைவாசி வரை படிக்கின்ற பத்திரிகையாக தந்திரிக்கை இருக்கின்றது தந்தி, தினத்தந்தி. அது மக்களுக்கு செய்தி தருகிற தந்தி, மக்களை ஊக்குவித்து மக்களை தயார்படுத்துகின்ற விருப்பு வெறுப்பின்றல்லாமல் ஒரு பக்கமாக சாய்ந்து விடாமல் செய்திகளை கொடுக்கின்ற தினத்தந்தியை தந்த ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. அவர் புகழ் என்றைக்கும் நிறைத்திருக்கும். தமிழ் இருக்கும் வரை ஐயா ஆயத்தனார் புகழும் நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க. மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையே இந்தியாவிலேயும் மத்திய அரசு இருப்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். தமிழர்கள் அமைதி காக்கிறார்கள், பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால் நம் மீது நியாயம் இருக்கிறது, நமக்கு நியாயம் இருக்கிறது. பொருங்காற்றுக்குழு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கடையடைப்பு செய்கிறார்கள், முழு அடைப்பு செய்கிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போராடுகிறார்கள். ஆனால் அதுக்கு நடக்காது. நீதிமன்றமும் ஒருங்காற்றுக்குழுவும் தமிழர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எல்லை மீறி செல்வார்களானால் அதற்கொரு எதிர்விளைவு இங்கே தானாக தமிழ்நாட்டிலே ஏற்பட்டுவிடும். நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இயக்கத்தை வலுப்படுத்துவோம், மக்களுடைய தொடர்பை அதிகரிப்போம், வெற்றிக்கான வியூகங்களை ஏற்படுத்துவோம். கூட்டணி பற்றி என்னுடைய முடிவை தேர்தல் நேரத்திற்கு முன்பே தக்க சமயத்திலே அறிவிப்போம். நாட்டு நலன், மக்கள் நலன், இயக்க நலனை முன்னிறுத்தியே கூட்டணி குறித்து சரியான நேரத்திலே அறிவிக்கப்படும். கடந்த 1 மாத காலமாக டெல்டா விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்திலே இருக்கிறார்கள். நெற்கள் கருகி போயிருக்கிறது. பாலம் பாலமாக இன்றைக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது. கர்நாடக அரசை பொறுத்தவரையிலே நேற்று ஒழுங்காற்றுக்குழு கொடுத்த உத்தரவை 15 நாட்களுக்காவது முறையாக சரியாக தடையில்லாமல் தங்கு தடையின்றி கொடுக்க வேண்டும் என்று அவர்களை
கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்றேன், நாங்க வந்து மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களுக்கு அதிமுக, அதே மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களுக்கு தமாக துணை நிற்கும். அதிமுக அவருடைய நட்பு எங்களுக்கு தொடர்கிறது. வளமான தமிழகம் தேவை, வலிமையான பாரதம் தேவை. அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகங்கள் சரியாக முறையாக சரியான நேரத்திலே அமையும். சார், இவ்வளவு சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன சொல்றது? ஏன் சார், அவருக்கு அவருக்கு புரியல சொல்றது. மத்திய அரசினுடைய நல்ல பணிகளுக்கு தமாக துணை நிற்கும் என்று கூறினேன். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைவதற்கு எங்களுடைய தேர்தல் வியூகம் அமையும்.